Wonderful greetings to every one of you, my dearly beloved brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் அற்புத வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். I joyously welcome you to this program. இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கின்றேன். When we go to somebody's house, நாம் ஒருவருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, they'll open their arms. அவர்கள் கைகளை அன்போடு விரித்து, and they'll say, please come in, please come in. தயவுசெய்து உள்ள வாங்க என்று அன்போடு அழைப்பார்கள். In the same way, அதை போலவே, whenever you watch this program, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதெல்லாம், I am inviting you to come and meet with me. உங்களை அன்போடு நான் வரவேற்று என்னை சந்திக்கும்படியாக அழைக்கின்றேன். So that we can meet each other. நாம் ஒருவரை சந்திக்க முடியும். And talk about the greatness of our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய மிகப்பெரிய தன்மையை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். He is not an ordinary God. அவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. Awesome God. மகத்துவமான தெய்வம். That's who he is. அவர் யாராக இருக்கின்றார்? Not an ordinary God. அவர் சாதாரண தெய்வம் அல்ல. Not one among many gods. இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தெய்வங்களிலே ஒருவர் அல்ல அவர். No, 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 no. இல்லை, இல்லை. The one and only awesome God. அவர் ஒருவரே மெய்யான மகத்துவ தெய்வம். You know, when I was worshipping all the gods of my ancestors, என்னுடைய முற்பிதாக்களுடைய தெய்வங்கள் எல்லாவற்றையும் நான் கும்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது, my father was a priest. என்னுடைய தகப்பனார் ஒரு பூஜாரி. I was trained like that. நானும் அவரை போல மாறும்படியாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தேன். I learned all the slogans and the mantras. எல்லா மந்திரங்களையும் எல்லா ஸ்லோகங்களையும் நான் கற்றிருந்தேன். Faithfully learn them. உண்மையாக அவைகளை கற்றுக்கொண்டேன். Memorize them all in the Sanskrit language. எல்லாவற்றையும் சமஸ்கிருத மொழியிலே மனப்பாடம் செய்தேன். Did all the pujas. எல்லா பூஜைகளையும் செய்தேன். In our home we had many many gods. எங்களுடைய வீட்டிலே பல பல தெய்வங்கள் தேவதைகள் இருந்தன. But one day in 1st June 1978. ஆனால் ஒரு நாள் ஜூன் மாதம் முதலாம் தேதி 1978 ஆண்டு, when I went to a meeting and heard for the first time about the Christian message, naan oru kootathirku chendren Yesu Kristuvinudaiya narchaidiyai mudhal murayaga andru ketten. When that man said there is only one true God, ore meyana deivam mattume irukkar endru oruvar solla ketapodu, I thought to myself, naan enakkul yosithen, what about all of other gods? Appadi endral நம்முடைய மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன? How can this one God be greater than all that? அப்படி இருக்க இந்த ஒரே மெய்யான தெய்வம் மற்ற தெய்வங்களை காட்டிலும் எப்படி பெரியவராய் இருக்க முடியும்? Let me ask you one question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். Just relax on your sofa and listen to me. நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே ஓய்வாக உட்கார்ந்திருங்கள். ஆனால் இதை கேளுங்கள். If I ask you, you want 1 rupee or 100 rupees, what would you say? நான் உங்களிடத்தில் 1 rupee இல்லாவிட்டால் 100 rupees கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Every sensible person will say, I want 100 rupees. பொதுவாக புத்தியுள்ளவர்கள் கேட்பார்கள், 100 rupees வேண்டும் என்று கேட்பார்கள். Nobody will say, no, it's okay, I'll just take 1 rupee. யாருமே 1 rupee எனக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்ல மாட்டார்கள். Nobody will say that. ஒருவரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். They must be from கீழ்ப்பக் if they say it like that. 1 rupee போதுங்க, 100 rupees வேண்டாம் என்று யாராயிலும் சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலிருந்து ஓடி வந்தவர்களாக இருக்கும். I'm so sorry. நான் அப்படி சொல்வதற்கு தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். I should not generally say கீழ்ப்பாக். நான் எல்லாரையும் கீழ்ப்பாக் என்று சொல்லிவிடக் கூடாது. Because they are also good, wise, sensible people. People living in Kilpak. ஏனென்றால் கீழ்ப்பாக்கத்திலும் நல்ல புத்தி கூர்மையான தெளிவானவர்கள் இருக்கிறார்கள். The mental hospital there. நான் சொல்வது கீழ்ப்பாக்கம் என்ற உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரை அல்ல, அங்க இருக்கிற மனநோய் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை சொல்கிறேன். So everybody will want something bigger and greater. ஒவ்வொருவரும் சாதாரண காரியத்தை அல்ல, பெரிய மேலான காரியத்தை தான் விரும்புவார்கள். Maybe that is why in our culture we had so many gods. ஆகவேதான் ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்திலே இத்தனை கோடிக்கணக்கான தெய்வங்களை வைத்திருக்கிறோம். It is impossible for us to imagine. நம்மால் ஒரு காரியத்தை சிந்திப்பது என்பது முடியாது. That one awesome true living God does all things. ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று நம்முடைய புத்தியிலே நினைப்பது நமக்கு எட்டாததாக இருக்கிறது. We want to create a God for everything. ஒவ்வொரு காரியத்திற்கும்
ஒவ்வொரு தெய்வத்தை தேவதையை நாம் உருவாக்க விரும்புகிறோம். I declare to you today. இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There is only one true living God. ஒரே ஒரு மெய்யான தெய்வம் மட்டுமே இருக்கின்றார். And he is an awesome God. அவர் மகத்துவமான தெய்வம். And he is coming again very soon. அவர் மீண்டுமாக சீக்கிரமாய் திரும்பி வருகின்றார். My dear brothers and sisters. என அன்பான சகோதர சகோதரிகளே. How great is this awesome God? இந்த மகத்துவமான தெய்வம் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? Frankly speaking, there are no words to describe his awesomeness. உண்மையாய் சொல்லுவோம் என்றால் இவருடைய மகத்துவத்தை விவரிக்க வார்த்தைகள் ஒருபொழுதும் போதாது. There is a beautiful song in the English language. ஆங்கிலத்திலே ஒரு அழகான பாடல் உண்டு. It says like this. அந்த பாடல் இப்படியாய் சொல்கிறது. He is beautiful beyond description. வார்த்தைகளினால் வர்ணிக்கப்பட முடியாத அளவிற்கு அவர் முற்றிலும் அழகானவர். And also awesome. அது மட்டுமல்ல மகத்துவமானவர். Beyond description. வார்த்தைகள் ஒருபொழுதும் அவரை முழுமையாய் விவரிக்கவே முடியாது. When no man has seen the living God. ஜீவனுள்ள தேவனை ஒருவரும் பார்த்திராத பொழுது. Not even the angels who live up in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் கூட தேவனை முழுமையாய் தரிசித்ததில்லை. How can I say that? நான் அதை எப்படி சொல்ல முடியும்? How is it possible that the angels living in heaven have not seen the living God? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை முழுமையாய் தரிசித்ததில்லை என்று நான் எப்படி சொல்ல முடியும்? Let me show you. நான் அதை உங்களுக்கு விளக்கட்டும். There is a book in the Bible called 1 Timothy. 1 தீமோத்தேயு என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு புத்தகம் இருக்கின்றது. Chapter 6 verse 15 and 16 tells us. 6ஆம் அதிகாரம் 15 16 சொல்கிறது. The great and awesome God dwells in unapproachable light. இந்த மகத்துவமான பிரமிக்கத்தக்க தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஆச்சரியமான ஒளியில் வாசம் பண்ணுகின்றார். Please observe this word unapproachable. ஒருவரும் கிட்ட போக முடியாத ஆச்சரியமான ஒளி. What is unapproachable? நெருங்க முடியாத ஆச்சரியமான ஒளி என்றால் என்ன? Let me give you one simple example like this. ஒரு எளிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். My dear friend is Pastor Kumar. என்னுடைய நண்பர் பாஸ்டர் குமார் அவர்கள். He is a good friend. அவர் நல்ல நண்பர். So because he loves me. அவர் என் மீது அன்பு கொண்டிருக்கிறபடியால். He has allowed me to stand beside him. அவர் பக்கத்தில் இருக்கும்படியாக எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். He is very approachable. அவரை நான் நெருங்க முடியும். So I can stand near him. ஆகவே நான் அவரை சந்தித்து நெருங்கி நிற்க முடியும். I could touch him. அவரை தொட முடியும். But suppose. ஆனால் ஒருவேளை. He says no. No. அவர் இல்லை 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 என்று சொன்னார். You are from low person. நீங்கள் ஒரு குறைவான நிலையில் இருக்கிறவர். You are not handsomely dressed like me. என்னை போல அழகாக உடை உடுத்தவில்லை என்று சொல்வார் என்றால். So please stand far away. தயவு செய்து தூரம் நில்லுங்கள் என்று சொன்னார். Don't come near me. என் பக்கத்திலே வர வேண்டாம் என்று சொல்லுவார் என்றால். Don't approach near me. என்னை நெருங்கி கிட்ட வர வேண்டாம் என்று சொன்னால். So I have to stand far away. நான் தூரத்தில் தான் இருக்க வேண்டும். In the same way. அதை போலவே. In heaven. பரலோகத்தில். The awesome God. மகத்துவமான தேவன். Dwells in pure light. தூய ஒளியில் வாசம் பண்ணுகின்றார். God is light. தேவன் ஒளியாய் இருக்கின்றார். God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கின்றார். You will be amazed. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Even in the Hindus Vedas, it is written like that about the uncreated God. இந்த வேதங்களில் கூட ஒருவராலும் சிருஷ்டிக்கப்படாமல் ஏற்கனவே இருக்கின்ற மாபெரும் தெய்வத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. I invite you to read the Vedas. தயவு செய்து வேதங்களை படித்து பாருங்கள். If you are like a Hindu like me. நீங்களும் என்னைப் போல ஒரு இந்து பின்னணியில் பிறந்து வளர்ந்திருப்பீர்கள் என்றால். Please read the Vedas and see. தயவு செய்து வேதங்களை படித்து பாருங்கள். I had my faith in Christianity strengthened after reading the Vedas. நான் வேதங்களை படித்த பிறகுதான் அந்த வேதங்களில் சொல்லுகிறவர்தான் இயேசு கிறிஸ்து என்று முழுமையாய் அறிந்து இயேசுவினுடைய போதனைகளை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கின்றேன். There is a book in the Vedas called the Rig Veda. Rig Veda என்று வேதங்களில் ஒரு பகுதி உண்டு. There it says about God. அங்கே இறைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. That he is a spirit. அவர் ஆவியானவர் என்று. He is light. அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று. He is like fire. அவர் அக்கினியாய் இருக்கிறார். This is the same exact description of God in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலும் இந்த ஒரே மெய்யான தெய்வத்தை குறித்து இதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. The Rig Veda further says. ரிக் வேதம் தொடர்ந்து சொல்கிறது. God has no form, no image. இறைவனுக்கென்று ஒரு சாயல்
ஒரு ரூபம் இல்லை. That is why it also says he is present everywhere. ஆகவேதான் அவர் சர்வ வியாபியாக ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். If that is all true, அது உண்மை என்றால், you may think in your heart now, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைக்கலாம், then where did all these 330 million gods come from? இந்த 33 கோடி தெய்வங்கள் தேவதைகள் எங்கே இருந்து வந்தன? I don't want to get into that controversy right now. இப்பொழுது அந்த சர்ச்சைக்குள் நான் வர விரும்பவில்லை. I don't mean to say all this to hurt anybody. நான் இவைகளை சொல்லும் பொழுது யாரையும் துக்கப்படுத்தும்படியாக நான் சொல்லவில்லை. Please don't think in your heart that I'm an arrogant Christian priest. தயவு செய்து திமிர்படுத்த கிறிஸ்தவ பிரச்சாரகம் செய்கிற மனிதன் என்று நீங்கள் என்னை குறித்து நினைத்து விட வேண்டாம். That's not my intention. என்னுடைய நோக்கம் அது இல்லை. Once upon a time I was like you. ஒரு காலத்திலே நானும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலே தான் இருந்தேன். In fact, deeper than you. உண்மையை சொல்வேன் என்றால் நீங்கள் எந்த அளவு மத நம்பிக்கையில் இப்பொழுது இருக்கிறீர்களோ இதை விட ஆழமான நிலையில் நான் இருந்தேன். And been in deep religious faith in the Hinduism. நான் இந்து பாரம்பரியத்திலும் மதத்திலும் மிக ஆழமான நிலையில் இருந்து, with that background, I say with great love to you. அந்த ஆழமான மத வைராக்கியத்தில் நான் இருந்தபடியினால் இப்பொழுது உங்களை பார்த்து மிகுந்த அன்போடு சொல்லுகிறேன். All the gods that they are today. இன்று தெய்வங்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் I discovered them. நான் என்னவென்று அவைகளை கண்டுபிடித்தேன். Which are the later tradition of the Puranas. இவைகள் எல்லாம் வேதத்தின் காலத்தில் இல்லை, புராணங்களின் காலத்திலே நுழைக்கப்பட்டவைகள். But the true Veda says. ஆனால் உண்மையான வேதம் சொல்லுகிறது, God is light. தேவன் ஒளியாய் இருக்கின்றார். God is fire. தேவன் அக்கினியாய் இருக்கின்றார். God is like the breath. தேவன் சுவாசத்தை போல இருக்கின்றார். There are many many Hindu rishis. எத்தனையோ இந்து ரிஷிகள் இருக்கிறார்கள். மகாரிஷிஸ் மகாரிஷிகள் இருக்கிறார்கள். சாதுஸ் சாதுக்கள் இருக்கிறார்கள். சன்னியாசிஸ் சன்னியாசிகள் இருக்கிறார்கள். Who are the true seekers of God. அவர்கள் இறைவனை மெய்யாகவே தேடுகிறவர்கள். Everyone who truly sought the living God. உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனை மெய்யான தேவனை தேடுகின்ற ஒவ்வொருவரும் have testified of seeing God like a light. இறைவனை மாபெரும் ஒளியாக கண்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். Among the many famous sadhus, அநேக பிரபலமான சாதுக்களில் ஒருவர், the most famous was Sadhu Sundar Singh. மிகவும் பிரபலமானவர் சாது சுந்தர் சிங் அவர்கள். When he was seeking God, அவர் மெய்யான தேவனை தேடிய பொழுது, the true living God appeared to him in the form of a light. மெய்யான ஒரே தேவன் ஒளியாக அவருக்கு தோன்றினார். That proved to him. அது ஒரு காரியத்தை நிரூபித்து காட்டியது. What the Vedas are saying. வேதங்கள் சொல்லுகிறபடியே இது இருக்கிறதே. That God is light. தேவன் ஒளியாய் இருக்கின்றார். In the midst of that light. அந்த ஒளியின் மத்தியிலே. There was a form of the image of a person. அங்கே ஒருவருடைய ஆள் தத்துவத்தை காணக்கூடிய சாயல் தோன்றியது. Is awesome God in the heavens. இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமான தேவன், He is full of light. அவர் ஒளியை வஸ்திரமாக வைத்திருக்கின்றார். And the light is full of power. அந்த ஒளியிலே வல்லமை நிரம்பி இருக்கின்றது. Even the angels of heaven cannot go near to that light. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் கூட இந்த ஒளிக்கு அருகாமையில் செல்ல முடியாது. Let me give you an example like this. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டும். Maybe you have seen magnets. நீங்கள் காந்தத்தை பார்த்திருப்பீர்கள். Small magnets that people used to click with each other. சின்ன காந்தங்களை மக்கள் ஒன்றோடொன்று உராய்த்து விளையாடுவார்கள். And when a metal object comes near a magnet, அந்த காந்தத்திற்கு பக்கத்திலே ஒரு இரும்பு உலோகம் வரும் பொழுது, it will stick to it. அது உடனடியாக அந்த இரும்பை தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறது. And it can pull it. இப்பொழுது அதை இரண்டையும் இணைத்து தூக்கலாம். This is one power of the magnet. இது காந்தத்தினுடைய ஒரு விதமான சக்தி. Maybe you may have also tried like this. நீங்கள் கூட இதை பரிசோதித்து பார்த்திருக்கலாம். If you bring two magnets together. ரெண்டு காந்தங்களை நீங்கள் பக்கத்திலே கொண்டு வருவீர்கள் என்றால்,
they will click to each other avigal ondor unde ginaindu kollum but if you put them at opposite end anal avigalai neengal edir disaiyile vaippeergal endra when you try to bring them closer avigalai pakkathile neengal thirupi kondu varum bodhu you will feel there is a force of power there ange indha irandukkum idayile oru sakthi visai irupadai unarveergal and you cannot bring them together andha edirppu visai seyalpadugira padinal irandu thundu gaandangalai ondru serka mudiyadhu there is an invisible layer of a force of power அங்கே அந்த இரண்டு காந்த துண்டுகளுக்கு இடையே கண்களினால் காண முடியாத ஒரு எதிர்ப்பு சக்தி செயல்படுகிறது in the same way அதை போலவே there is an awesome power surrounding the almighty awesome god சர்வ வல்லமை உள்ள மகத்துவமான தெய்வத்தை சுற்றிலும் ஒரு மகத்துவமான வல்லமை சக்தி இருக்கின்றது nobody can come near there யாரும் அங்கே எளிதில் நெருங்கி விட முடியாது none of the created being can come near the uncreated living god உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவனும் உருவாக்கப்படாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற தெய்வத்தின் சந்நிதியில் நுழைய முடியாது let me give you another simple example இன்னொரு எளிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் there is a book in the bible called chronicles பரிசுத்த வேதாகமத்திலே நாளாகமம் என்ற ஒரு சரித்திர புத்தகம் உண்டு in 2nd chronicles chapter 5 and chapter 7 ரெண்டு நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் there is a story when all the choir was singing and praising God ange or sarithra sambhavam inda rendu naalagam 5th adhigaram ezhudapattirukkirathu or paadagar kuluvanadu elundu paadinaargal and they were offering sacrifices in the temple devalayathile துதி என்கின்ற காணிக்கையை ஏறெடுத்துக் கொண்டிருந்தார்கள் all the musicians were of one heart one spirit பாடகர் குழுவினர் அத்தனை பேரும் ஒரே மனதோடு ஒருமித்து தேவனை துதித்து பாடிய பொழுது as they were worshiping the living god ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது the holy bible says பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது the awesome glory of the living god came down தேவனுடைய மகத்துவமான மகிமை இறங்கி வந்தது every human eye were opened ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களும் திறக்கப்பட்டன and they saw the living god's shekinah glory come down like a cloud ஜீவனுள்ள தேவனுடைய ஷகீனா மகிமை இறங்கி வருவதை தத்ரூபமாக கண்டார்கள் when the glory of god filled the temple தேவாலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிய பொழுது two things were reported in the bible that took place சரித்திரத்திலே அப்பொழுது நடந்த ரெண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன the priests fell down on their faces unable to stand before the glory of god அங்கே இருந்த ஆசாரியர்கள் சாஷ்டாங்கமாக முகம் குப்புற விழுந்தார்கள் தேவ மகிமையிலே அவர்களால் நிற்க முடியவில்லை secondly இரண்டாவதாக they could not go near the temple because of the glory of god தேவ மகிமையினால் ஆலயம் நிறைந்தபடியினால் ஒருவரும் ஆலயத்திற்கு அருகாமையில் செல்ல முடியவில்லை why ஏன் because of the awesome force of god's glory தேவனுடைய மகத்துவமான மகிமையின் சக்தி they tried to go near பக்கத்தில் செல்ல முயற்சி செய்தார்கள் but something was pushing them back ஆனால் நெருங்க முடியாதபடி ஏதோ ஒரு சக்தி அவர்களை தள்ளியது they could not go near அவர்கள் போக விரும்பினாலும் போக முடியவில்லை my dear brothers and sisters எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே the lord jesus christ is not an ordinary man on this earth ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து மா மனிதராய் மாறிய ஒருவர் அல்ல he may be born of a woman in this earth இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவர் ஒரு பெண்ணின் மூலமாக பிறந்திருக்கலாம் he may have been brought up by a carpenter ஒரு தச்சனின் மூலமாக அவர் வளர்க்கப்பட்டிருக்கலாம் in his natural trade he may have learned the trade of carpentry அவர் பிறந்த குடும்பம் தச்சு தொழிலை செய்தபடியால் அவரும் தச்சனுடைய தொழிலை கற்றிருந்திருக்கலாம் he may have walked in and out like an ordinary man ஒரு சாதாரண மனிதனைப் போல அவர் நடந்து சென்று உலாவி இருக்கலாம் he acted like a man ஒரு மனிதனைப் போல புசித்தார் had tired was tired like a man ஒரு மனிதனைப் போல அவர் களைத்து சில வேளைகளை சோர்ந்திருக்கலாம் he needed to sleep like a man ஒரு மனிதனைப் போல அவர் தூங்க வேண்டிய அவசியத்தில் இருந்திருக்கலாம் he died like a man அவர் ஒரு மனிதனைப் போல மரித்தார் he was buried like a man ஒரு மனிதனைப் போல அடக்கம் பண்ணப்பட்டார் however ஆகிலும்
The awesome God could not be bounded by the chains of death. இந்த மகத்துவமான தெய்வத்தை மரணத்தின் சங்கிலிகள் கட்டி வைக்க முடியவில்லை. He arose. அவர் உயிரோடு எழுந்தார். And the Bible declares. பரிசுத்த வேதாகமம் பிரகடனம் படுத்துகிறது. In the book of Revelation. வெளிப்படுத்தல். Chapter 1 verse 18. முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம். Behold, I was dead. இதோ நான் மரித்தேன். I am alive forevermore. ஆகிலும் இதோ நான் சகல காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். Which other avatar can say like that? வேறு எந்த அவதாரமும் இப்படி சொல்ல முடியுமா? I lived like a man. நான் மனிதனைப் போல வாழ்ந்தேன். I died like a man. மனிதனைப் போல மரித்தேன். Buried for 3 days. 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் rose up again. 3rd நாளில் உயிரோடு எழும்பினேன். Seen alive by many people. அநேக ஜனங்களினால் உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டேன். While everybody was watching. எல்லாரும் பார்த்துக்கொண்டிருந்த பொழுது a cloud took him up to heaven. அவரை ஒரு மேகம் மேலே எடுத்துச் சென்றது. இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். My dearly beloved brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே. Our God Jesus Christ is an awesome God. நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமானவர். All things are possible with him. அவரால் எதையும் செய்ய முடியும். There is nothing impossible. அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்று இல்லவே இல்லை. That the living God cannot do. இந்த ஜீவனுள்ள தெய்வத்தால் செய்ய முடியாதது என்று ஒன்று இல்லை. As I'm speaking these words. இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுகின்ற நேரத்தில் the Holy Spirit is showing me about a woman who has a cancer in the stomach. பரிசுத்த ஆவியானவர் வயிற்றுப் பகுதியிலே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணை எனக்கு காட்டுகின்றார். Doctors have told you that it is cancer. மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டி cancer கட்டி என்று. But however you have a feeling in your heart that it is not cancer. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நினைக்கிறீர்கள் அது புற்றுநோய் அல்ல என்று. But someone has done witchcraft to you. ஒருவர் உங்களுக்கு பில்லி சூனியம் செய்திருக்கிறார். That is exactly what has been done to you. உண்மையிலேயே யாரோ ஒருவர் உங்களுக்கு பில்லி சூனியம் வைத்தபடியினால் தான் உங்களுடைய வயிற்றில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. Let me tell you exactly how it looks like. அது எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். So that when you are set free, you will know the words of my mouth are true. நீங்கள் பூரண விடுதலையை பெறும் பொழுது இன்று நான் உங்களுக்கு தேவனுடைய வழிநடத்தலின்படி சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையானவைகள் என்பதை அறிவீர்கள். It is a fleshy mass the size of my hand. என்னுடைய கை அளவு இருக்கக்கூடிய ஒரு சதை போல இருக்கக்கூடிய ஒரு கட்டி. Very very soft and fleshy. அது மிக மிக மென்மையாக சதை போல இருக்கக்கூடிய பந்து போல ஒரு சதை போல இருக்கிறது. Light yellowish color. அது ஒரு இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. And with hairs sticking out everywhere. எல்லா பகுதிகளிலும் அது முடி முளைத்திருப்பதை போல இருக்கிறது. That is the witchcraft put on your body. அது உங்கள் சரீரத்திலே வைக்கப்பட்ட பில்லி சூனிய மாந்திரிக காரியம். To cause the disease to spread over your body. உங்கள் சரீரம் முழுவதும் அந்த நோய் பரவும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. Eventually causing blood cancer. இறுதியாக உங்களுக்கு இரத்த புற்றுநோய் வர வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. And cause a death to happen as if it's natural death. அது இயற்கையான மரணம் போல சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. My dear daughter. என் அன்பான மகளே. You don't belong to the Christian family. நீ கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல. But you have a fear of God in your heart. ஆனால் உன் உள்ளத்திலே தேவ பயபக்தி இருக்கின்றது. You have heard about the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். And there is a little respect and love for Jesus in your heart. உங்கள் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பும் பயபக்தியும் இருக்கின்றது. Today the Lord Jesus Christ wants to set you free. உங்களை விடுவிக்க விரும்புகின்றார். இருளின் சக்திகளை இருளின் சங்கிலிகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வீட்டிலிருந்து அந்த தேவதூதன் வெட்டி வீசுவான். And I'm going to pray for all of you all right now. இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். Everybody please get up from your sofas and chairs and kneel down right now. தயவு செய்து நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இருக்கைகளிலிருந்து எழுந்து முழங்கால் படியிட்டு இந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்களா?
Today is the day of deliverance for you. இந்த நாள் உங்களுடைய விடுதலையின் நாள். Whatever may be your problem. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி. Even those who are tormented by demons with like headache. தலைவலி பிசாசினுடைய தொந்தரவினால் வரக்கூடிய நிலையில் சிலர் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களும். There is a young girl here. இங்கே ஒரு இளம் பெண் இருக்கின்றாள். You used to feel numb sensation on the left side of your body. உங்களுடைய சரீரத்தினுடைய இடது பக்கத்திலே உணர்வில்லாத தன்மை எல்லாம் மரத்து போனதை போல நீங்கள் உணர்கிறீர்கள். Especially on your head. குறிப்பாக உங்களுடைய தலை பகுதியிலே மரத்து போன ஒரு உணர்வு. And that sensation comes and flows down. அந்த மரத்து போன உணர்வு தலை பகுதியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே சரீர பகுதியிலே பரவுகிறது. And whenever that happens, அது நடக்கும் பொழுதெல்லாம் it causes flashes of unforgetfulness to come. அது உங்களுடைய மனதிலே ஞாபக மறதியை உண்டு பண்ணுகிறது. My dear daughter, என் அன்பான மகளே, Today the Lord Jesus Christ is going to set you free. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலும் விடுவிக்க போகின்றார். There is a young man watching this program. இந்த நிகழ்ச்சியை ஒரு இளம் வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். You are trying to get a job. நீங்கள் ஒரு வேலையை பெறும்படியாக முயற்சி செய்கிறீர்கள். And whenever you go for interviews, நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும் பொழுதெல்லாம், although you have all the right qualification, உங்களுக்கு வேலையை பெறுவதற்கான சகல தகுதிகளும் இருந்தாலும், somehow though you pass all the interviews, நீங்கள் நேர்முக தேர்விலே நன்றாக செய்தாலும் கூட, job opportunities are eluding from you. உங்களுக்கு வேலை கிடைக்காமலே கை நழுவி போகிறது. My dear son, என் மகனே, have faith in the living God right now. இப்பொழுதே ஜீவனுள்ள மெய்யான தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். The awesome God will now lay his awesome blessing hands upon you all right now. மகத்துவமான இந்த தேவன் தம்முடைய மகத்துவமான அன்பின் கரத்தை உங்கள் மீது வைத்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். There is a young mother. இங்கே ஒரு இளம் தாய் உண்டு. You have a baby on your laps. உங்களுடைய மடியிலே ஒரு குழந்தை இருக்கின்றது. And that baby has been born with not a retarded mind. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே சரியான மன வளர்ச்சி இல்லாத நிலையில் பிறந்திருக்கின்றது. Medical science calls it Down syndrome. மருத்துவர்கள் அதை டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்கிறார்கள். Fear not, my dear mother. என் அன்பான இளம் தாயே, நீங்கள் பயப்படாதிருங்கள். The Lord Jesus will touch your child right now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சரியான மூளை வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தையை தொட்டு சுகமாக்குவார். Shall we pray now? நாம் இப்பொழுது பிரார்த்தனை ஏறெடுப்போமா? Our gracious and awesome living God. எங்கள் அருள் நிறைந்த ஜீவனுள்ள மகத்துவமான தெய்வமே, Look at every one of your dear children right now. இப்பொழுதே உம்முடைய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். Your word tells us. உம்முடைய வார்த்தை சொல்கிறது. You are a great God. நீர் மாபெரும் தெய்வம். You are awesome God. நீர் மகத்துவமான தெய்வம். You are the ever living God. நீர் எப்பொழுதும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். And all things are possible to him that believeth. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். In the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, I now command that you will touch every one of them. இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நான் வேண்டுகின்றேன். Your word tells us. உம்முடைய வார்த்தை சொல்கிறது. Command my hands. என்னுடைய கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். That I may do for you. உங்களுக்காக நான் நன்மை செய்யும்படியாய் என்னுடைய கரங்களுக்கு கட்டளையிடுங்கள். Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே, Now lay your blessing hands upon them. இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாத கரங்களை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது வையும். In the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில், I command every powers of the devil be broken. பிசாசின் சகல கிரியைகளும் நொறுக்கப்படும்படியாய் கட்டளையிடுகிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, I command every powers of witchcraft to be uprooted. பில்லி சூனியத்தின் சகல கிரியைகளும் சக்திகளும் வேரோடு பிடுங்கப்பட்டு வீசப்படும்படியாய் கட்டளையிடுகிறேன். Holy God of heaven and earth. ஓ பரலோகத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய் இருக்கிற பரிசுத்த தெய்வமே, down your fires. உம்முடைய அக்கினியை அனுப்போ. That it may burn to ashes every works of darkness. எல்லா இருளின் அந்தகார கிரியைகளை உம்முடைய பரிசுத்த அக்கினி இப்பொழுது சுட்டெரிப்பதாக. In the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I now command that these people be set free. இப்பொழுதே நோயோடு இருக்கிறவர்கள் சுகமடையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். I pray that
the sword of the Lord will cut asunder every works of darkness. இப்பொழுது கர்த்தருடைய கூர்மையான வாள் பட்டயம் எல்லா இருளின் பிசாசின் கிரியைகளை வெட்டி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலிருந்து தூர வீசுவதாக. In the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. I command every deformity be healed. சரீரத்தில் இருக்கக்கூடிய சகலவித ஊனங்கள் எத்தனையும் இருந்தாலும் அத்தனையும் முற்றிலுமாக சுகம் அடைவதாக. Your holy word tells us. உம்முடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது. You made all things clean. நீர் எல்லாவற்றையும் சுத்தமாக மாற்றுகிறீர். You made all things new. எல்லாவற்றையும் நீர் புதிதாக மாற்றுகிறீர். When you originally created all things. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆரம்பத்தில் உருவாக்கி சிருஷ்டித்த பொழுது. You made them good. எல்லாவற்றையும் நன்மையாகவே சிருஷ்டித்தீர். Even when a baby is formed in the mother's womb. ஒரு தாயின் கர்ப்பத்திலே ஒரு சிறு குழந்தை உற்பத்தியாகும் பொழுது. Your hands fashioned them. உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பகுதியையும் உருவாக்குகின்றன. There cannot be any deformity in your creation. உம்முடைய சிருஷ்டிப்பிலே எந்த அங்க ஈனமும் குறைவும் இருக்கவே முடியாது. In the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. Lord, I pray let your healing recreative power now come down. ஆண்டவரே உம்முடைய சுகமாக்குகின்ற உம்முடைய சிருஷ்டிக்கின்ற வல்லமை இப்பொழுதே இறங்கி வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். I command every damaged nerve be recreated. இப்பொழுதே பாதிக்கப்பட்ட நரம்புகள் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாக சிருஷ்டிக்கப்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். I command every damaged brain cells be recreated. பாதிக்கப்பட்ட மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். I command in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். Even disease and rotted organs in the body be recreated. சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கட்டும். நோயினால் அழுகி போன உறுப்புகள் இப்பொழுது புதிதாய் மீண்டும் உருவாக்கப்படுவதாக. Thank you Lord Jesus for blessing them. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே. Look at some of them who are praying for peace in their lives. வாழ்க்கையில் சமாதானத்துக்காக சிலர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்ணோக்கி பாரும். Lay your blessing hands upon them now. உம்முடைய ஆசீர்வாத கரத்தை அவர்கள் மீது வையும். Let the peace be on all understanding. Fill their hearts and minds right now. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மனதையும் ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பதாக. In the name of the Lord Jesus Christ, I bless them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. My dearly beloved brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. Our great and awesome God has blessed you right now. நம்முடைய மாபெரும் மகத்துவமான தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். Why are you still shedding tears? ஏன் இன்னும் நீங்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? Come and take your sari and wipe away your tears. ஒரு புடவை எடுத்து இந்த கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். Cheer up. சந்தோஷமாயிருங்கள். Write and tell me what great things God has done for you in this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எனக்கு அறிவியுங்கள். And go and tell all your friends about that. உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தவறாமல் சொல்லுங்கள். And encourage everybody to watch this program. மற்றவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக அவர்களுக்கு உற்சாகத்தை தாருங்கள். And God bless you all till we meet again next week. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், வெளிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 0444405000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.